பகவான் எப்படி கேட்கின்றாரான என்னிடத்திலே சொல்ல வேண்டும் பார்வையினார். இதுவரைக்கும் உங்களை நான் நம்பி இருந்தேன், இனி ஒரு நாள் ஒரு பொழுதும் உங்களை நான் நம்ப மாட்டேன். பகவானை நம்பாம இருப்பதற்கு காரணம் என்ன பகவானே? நீங்கள் படியளக்கும் விவரத்தை அறிய வேண்டும் என்று இந்த பார்வதியா செப்பு சிவிலை உண்டு செய்து அதில் சித்தெரும்புகளை பிடித்தடைத்து சிவன் எப்ப வருவாரு, சித்தெரும்புக்கு படி அளப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நீங்க வருவீங்கன்னு சொல்லி அந்த சிவிலை பூட்டி என் முந்தியில முடிஞ்சு என் எக்களுக்குள் சொருகி எப்ப பகவான் வருவார்னு எதிர்பார்த்திருந்தேன். நீங்க கைலைக்கு வந்ததாகவும் இல்ல, என் முந்தி சேவையை பிடித்து உழைத்ததாகவும் இல்ல, சேலையிலே முடிந்து வைத்த சித்தெரும்புக்குள் இருக்கும் சிவிலுக்குள் இருக்கும் சித்தெரும்புக்கு நீங்க படி அளந்ததாகவும் இல்ல தெரியல தெரியல என்று பார்வதி சொன்ன போது, அம்மா பார்வதியே, இந்த சிவன் அறியாத மாயம் சிவ உலகில உண்டா? பகவான் அறியாத மாயம் பார் உலகிலே உண்டா? சிவன் இல்லை என்றால் இந்த உலகம் உண்டா? ஆண்டவன் இல்லை என்றால் ஒரு அணு கூட இந்த உலகத்துல அசையாது. ஏதோ நம்ம இங்க வந்து வெள்ளு படிச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு யாருடைய அருள்? சிவபெருமானுடைய அருள். அவர் இல்லைன்னா இந்த ஊருக்கு இதோட இரண்டாவது வருடமாக நம்ம வர முடியுமா? முடியாது அல்லவா? முடியாது. அப்ப ஆண்டவன் அருள் இல்லைன்னா அகில உலகமே கிடையாது. நான் அளந்தபடி உண்மை பார்வதினார் ஆண்டவன் பகவான். அத்தா பகவானே, நீங்க தான் கைலைக்கு வரவே இல்லையே, எப்படி எறும்புக்கு படி இழந்தீங்க? எப்படி இழந்தீங்க? ஏ பார்வதி, எங்கவோ முந்திய உழைச்சி அந்த சிமிலுக்குள் அடைபட்டிருக்கும் சித்தெரும்பு குஞ்சு ரெண்டும் உணவு அருந்திருக்கா அருந்தலையான பாரு. உடனே பார்வதா தேவியானவள் அவன் முந்தியிலே முடிந்து வைத்த செப்பு சிமிலை திறந்து பார்க்க, சிமிலுக்குள் அடைபட்ட சித்தெரும்பு குஞ்சு ரெண்டும் எப்படி இருக்கிறதானா? ஐயனே அடைத்து வைத்த அந்த உடம்பு ரெண்டும் அடைத்து வைத்த எறும்பு ரெண்டும் மாய வரவுடையா
சுத்தி சுத்தி வருவுடையா, சுத்தி சுத்தி எறும்பு வருவுடையா, ஐயே வருவுடையா, அது கண்ணீரை வடித்தா கவலை கொண்டு புலம்புகின்றான். இந்த சிறப்பான வேளையிலே பரீட்சை செய்த பாவங்களை எப்படி தீர்ப்போம் என்று விதமாகவே கண்ணீர் விட்டு புலம்புகிறாளானா Bye.
பார்வதி நானும் கண்ணன் தனியாக தனித்து இருந்ததுனால உங்க மேல சந்தேகம் கொண்டு உங்களை நான் பரிசீலி செய்து பார்த்தேன் பகவானே. அதனால் இந்த பார்வதி செய்த பாவத்தை போக்க வேண்டும் என்று சொன்னான். இப்பொழுதே எனக்கு நீங்க ஒரு பாலகன் வரம் கொடுக்க வேண்டும், ஒரு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று கோலமையில் பார்வதி கொண்டவன் பகவானிடம் கேட்டார். அப்போ ஆண்ட வந்தம் விநாயகரோ தாயை போல் பெண்ணை கேட்டு சந்தி ஓரம் போய் அமர்ந்தார் என்று இரண்டாவது என்கிட்ட வந்து குழந்தை கேட்டார். இளைய மகன் முருகன் வெற்றி வெடி வேலவன உனக்கு நான் குழந்தையா கொடுத்தேன். அவனோ குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக புரட்டி குரப்பெண் மேல ஆசை கொண்டு போய் அமர்ந்தான் என்று அந்த ரெண்டு பிள்ளையும் உன்னையால வச்சு பாதுகாக்க முடிஞ்சதா? முடியல முடியல. இப்ப மூணாவது வந்து என்கிட்ட குழந்தை வர வேணும் என்று கேட்கிய. சுமந்து பெற்றெடுத்தாத்தான் என்ற ஆண்டவனா ஆகிய பகவான் அம்மா பார்வையிடத்தில் சொன்ன போது அப்பேற்பட்ட குழந்தையை கொடுத்தாரானா அந்த குழந்தை எப்படி இருக்கும்? அம்மா ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்தாதான் கை குழந்தை. ஆமா
அப்போது ஆண்டவனாகிய பகவான், அம்மா பார்வதியே, ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதா ஒரு குழந்தை? நீ கணவன் இல்லா கை குழந்தை, புருஷன் இல்லா புத்திரன், மலமாளனே இல்லாத மடி குழந்தைய கேட்கிய அப்பேற்பட்ட குழந்தை உனக்கு நான் கொடுத்தேனானா? அந்த குழந்தை எப்படி இருப்பான் தெரியுமா என்ற ஆண்டவனாகிய பகவான் அந்த பார்வதியிடத்திலே சொல்ல, அந்த இறைவனாகிய பகவான் எப்படி சொல்லுகிறாரானா, உனக்கே கணவன் இல்லா அடங்க மாட்டான், அவன் கையில் இருக்க மாட்டான், அம்மா பார்வதி. அவனோ ஆண்டவன் பகவான் பார்வதியிடம் சொன்னபோது, அம்மா பார்வதி அந்த வார்த்தையை கேட்டு, அவரோ மதிப்பாலும் பரவாயில்லை, மதிப்பாட்டாலும் பரவாயில்லை, இருந்தாலும் பரவாயில்லை, குற்றமில்லை, எட்டு நாளைக்கு எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்வதியால் ஆண்டவன் பகவானிடம் கேட்க, ஆண்டவன் பகவான் அம்மா பார்வதியிடம் என்ன சொல்லுகிறாரானா, அம்பிகையே அம்மா 32 தூணில தூணு தங்க தூணு தங்க தூணு அருவாமையம் தூண்டாத மணி அந்த மணி விலக்கு முன்னாலும் மாயா சக்தி பார்வதியா மண்டியிட்டு தவம் இருந்தா உனக்கு மடி குழந்த அவளை கையாடி வந்த ஆண்ட வந்த பகவானிடம்
பாரம் அதிகமாச்சு. சுமை குறைத்து தாரும் ஐயா, சுமை குறைத்து தாரும் ஐயா. ஆண்டவன் பகவானை கண்டு வணங்கி, இறைவா பகவானே, இந்த பூலோகத்துல பூமி பாரம் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள், ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகமா ஆயிக்கொண்டே இருக்கிறதே தவிர ஒரு நாளும் என்னுடைய சுமை குறைவதாக இல்லை. அதனால் எனக்கு சுமை குறைத்து தாரும் என்று பூமாதேவியானவள் இறைவனிடம் கேட்டார். அப்போது ஆண்டவன் பகவான், அம்மா பூமாதேவி, இப்பொழுதே உனக்கு நான் சுமை குறைத்து தருகிறேன் அம்மா என்ற இறைவனாகிய பகவான் பூமியிலே சுமையை குறைக்க வேண்டும் என்று யாரை வரவழைக்கிறார்? தெய்வ திரு வள்ளுவரை ஆதி கைலைக்கு வரவழைக்கிறார். வள்ளுவரை வரவழைத்து உலகிலே பறையோசை அடிக்க வேண்டும் என்று தெய்வ திரு வள்ளுவரை ஆதி கைலைக்கு அழைத்தார். இந்த பூமியில பூமாதேவிக்கு பூமி சுமை அதிகமாக இருக்கின்றதா? ஏன்னா அந்த காலத்துல எல்லாம், அதாவது பூமாதேவிக்கு அந்த காலத்துல பிறப்பு அதிகமாக இருந்தாலும் இறப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இப்பமெல்லாம் ஒரு நாளைக்கு ஒருத்தங்க சாவுதாங்கன்னு சொன்னா ஒரு 10 உயிர் புதிதா பிறக்கு. அப்போ பூமியுடைய பாரம் எப்பொழுதுமே குறைவதாகவே இல்லை. அந்த பூமாதேவியை நாம என்ன பாடுபடுத்துதோ, நாம நினைச்ச மாதிரி எல்லாம் டிசைன் டிசைனா வீடு கட்டுதோ, நல்ல மரங்களை நட்டு வைக்கும், செடிகளை நட்டு வைக்கும், Thank you.
சுமையை குறைத்து தர சொன்னா நீங்கள் செய்த வேலையால இப்ப எனக்கு சுமை அதிகமாகி போச்சு. அடைக்கப்படைக்க அடைக்கப்படைக்க அத்தனையும் செத்து செத்து மடியுது. என சுமை ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. எனக்கு பெண சுமையை தாங்க முடியவில்லை பகவானே, அதனால் சுமை குறைத்து தாருங்கள் என்று கேட்க, பூமாதேவி தெய்வத்திரு வள்ளுவரை வரவழைத்து உன்னுடைய சுமையை குறைக்க வேண்டும் என்று பூலோகத்திலே படையடிக்க சொன்னேன். அவர் மாறி படையடித்ததுனால உனக்கு இப்பொழுது பிணை சுமை அதிகமாச்சு. கவலைப்படாதம்மா, உனக்கு நான் சுமை குறைத்து தருகின்றேன் என்று பூமாதேவியுடைய சுமையை குறைக்க வேண்டும் என்று Yeah.
அப்போது ஆண்டவன் பகவான் அவள் தவத்தை பார்க்கவில்லை என்று மனமுருக நினைக்க வேண்டும் என்று பார்வதி எப்படி மனமுருக தவம் இருக்கிறாளானா Yeah.
அந்த மணி அளவிலே கிடு 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 விழுந்து அசை பாடுகின்றது. அப்போது பாரதி அதனால் இப்பொழுதே சென்று பார்வதிக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த ஆண்டவனாகிய